Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் கிளாஸ் 6 டேர்ம் 1 எக்ஸசைஸ் 5.4 சம் நம்பர் 6 பார்க்க போகிறோம். சம்ம வாசிக்கிறேன். 30 மாணவர்களிடம் அவர்களது எதிர்கால விருப்பம் அறிய நேர்காணல் நடத்தப்பட்டது. அவர்களுடைய விருப்பங்கள் பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. இத்தரவுகளுக்கு பட விளக்கப்படம் வரைக இங்கனால ஒரு ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன் தகவல்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இதில் வந்து நான்கு விதமான அவங்க படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக போறீங்கன்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு விதமான வேலையை பற்றி சொல்லியிருக்காங்க. த 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்டர்வியூட் டு ஃபைண்ட் அவுட் வாட் தே வாண்ட் டு பிகம் இன் ஃபியூச்சர். த ரெஸ்பான்சஸ் ஆர் கிவன் த ஃபாலோவிங் டேபிள். ரெப்ரசன்ட் திஸ் டேட்டா யூசிங் பிக்டோகிராஃப். 6 இன்ஃபர்மேஷன், 6 டைப்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் அந்த குழந்தைங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே வரையணும். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த டேலி மார்க்ஸ்னுடைய டோட்டல் போட்டு வச்சுக்கணும். ரொம்ப இது வந்து 7, இது 3, இது 5, 3, 5 அண்ட் 3 இது போட்டாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இந்த 6 ப்ரொஃபஷனையும் நம்ம இங்கே கீழே கொண்டு வரணும். அதுக்கு நம்ம பார்கிராஃப் பட விளக்கப்படம் வரையணும். இப்போ முதல்ல என்ன ப்ரொஃபஷன் கொடுத்துருக்காங்க, ஆசிரியர் டீச்சர் டி. அடுத்ததா விமானி பைலட், ஓகே. அடுத்ததா மேனேஜர், பேங்க் மேனேஜர் பின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் டாக்டர் டி மருத்துவர். நெக்ஸ்ட் பொறியாளர் இன்ஜினியர். ஓகே, லாஸ்ட் ஒன் அதர்ஸ், ஓ மற்ற தொழில்கள். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வரையணும். நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம்னா ஒரு அலகு 1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம். ஒரு அலகு 1 சென்டிமீட்டர் ஒரு அலகுன்னு எடுத்துக்கிறோம். இல்லை 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். இப்போ இதில் நம்ம 1, 2, 3 மார்க் பண்ணிக்குவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7 ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், 8. ஓகே, இப்போ ஆசிரியராக வர விருப்பம் தெரிவித்தவங்க பேர் 7 பேர். இது வந்து டீச்சர்ஸாக வரணும்னு ஆசைப்பட்டவங்க 7 மெம்பர்ஸ். சாரி, இது 8ல இருக்கு. ஓகே, 7 மெம்பர்ஸ். அடுத்ததா விமானியா 3 பேர் இங்கே வச்சிடலாம். பைலட்டாக வர போகிறவங்க இங்க. இப்போ விமானியாக வர விருப்பம் தெரிவித்தவங்க 3 பேர், பைலட்டாக 3 பேர் போட்டாச்சா. அடுத்தது வங்கி மேலாளர். வங்கி மேலாளர் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க, 5 பேர். இங்கேருந்து ஃபைவ் வரைக்கும் போட்டுருணும். அண்ட் திஸ் வே அண்ட் அகைன் திஸ் வே, இந்த வழியா. நெக்ஸ்ட் டாக்டர், அவங்க 3 பேர் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வரைக்கும். அடுத்ததா பொறியாளர் 5 பேர், இன்ஜினியர்ஸ். அடுத்ததா அதர்ஸ், மற்ற தொழில்கள் சேரணும்னு விருப்பம் தெரிவிச்சவங்க வந்து 3 பேர். ஓகே, இதுதான் அவங்க கணக்கில் நம்ம கிட்ட கேட்டது. பார் கிராஃப் வரைஞ்சி சொல்லுங்க, 6 ப்ரொஃபஷன் அப்படின்னு. இதில் ஏதாவது விடுபட்டு போகிற அளவுக்கோ இல்லை ஓரளவு, இப்போ நீங்கள் வந்து கிராஃப் ஷீட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸாக்டாக போட முடியும். இது வந்து கிரிட் ஷீட் இல்லையா, இது மெஷர்மெண்ட் நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் குறிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு சரியாக போட்டிருக்கோம். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.